Yes, welcome back to my channel. Now back to ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வாரம் ஓடி போனதே தெரியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஆனால் வரும்போது சத்தியமாக இல்லை. என்ன ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அந்த மாதிரி டைமில் தான். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் என் அம்மா வீட்டுக்கும் ஹாஃப் அன் அவர் தான் அங்கே டிஸ்டன்ஸு, பைக்லேயே போகலாம். பட் அது சொன்ன மாதிரி தான், ஒரு நாள் ரெண்டு நாள் லீவுக்காக போயிட்டு வரது கஷ்டமாக இருக்கும், அதனால் தான் போகிறதில்ல. இனி ஹாஃப் இயர்லி லீவ் தான். வரும்போது போகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த அன்னைக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். அதே டைமில் இன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே வெறுப்போடு எழுந்திரிச்சேன். ஆனால் என்ன வந்து தான், அவனும் பசங்க ஸ்கூல் போய் தான் அவனும் வந்ததுனால தான். பட் அவர் எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயர்லிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட திருப்பி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவோம். அப்படி தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து நாங்கள் 5:30 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு தீத்தப்பாலெலாம் கொடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து துணிமணியெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்க வேண்டியது, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு தான் போகிறேன். சூப்பர் மார்க்கெட்டு தருந்தித்தோட வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஸ்கூல் திறந்து கோட்டல் எக்ஸாம் தான் அங்கே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட போயிடுச்சு. இப்போ 3rd time வாங்க போகிறோம். ஆனால் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கும் வாங்கணும், அதுதான் ஒரு ப்ராப்ளம். சூப்பர், 2 பேருக்கும் தான் வாங்க போகிறேன். ஸ்டீலோடது தான், ஆனால் டப்பு டப்பு டப்புன்னு அது என்ன ஆகுதுன்னு தெரியல போயிடுது. ஸோ அது வாங்கிறதுக்கு போனோம். ஸோ நல்லதாகவே பார்த்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். அதான் கிளம்பிட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு வந்து ட்ரெஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் நீங்கள் மீஷோட கூட பார்த்துருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைப் இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன். வாட்டர் பாட்டில் வேறு மாதிரி வாங்கலாம், ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அது நல்ல. பட் இப்போ நான் போட்டுக்கிற குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் குர்த்தி ரிவ்யூ. அதுதான் போடுறது. இப்போ ஷால் போட போகிறேன், என்னோடய கிரேக் வித் ஒயிட் ஷால் இருக்குது, அதுதான் போட போகிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. காலர் ஏன்னா இங்கே பட்டன் மட்டும் இல்லை, அவ்வளோ தான். வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். பட் எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நாங்கள் தான் கிளம்ப போகிறேன். கருந்தீட்டக்கு ஜுராசி பார்க் பார்க்மெண்ட் போட்டு கொடுத்துட்டு கிளம்பணும், இல்லைன்னா அதுக்கு அழுவாங்க. வரணும் வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா மழை டைம் இல்லையா, போயிட்டு வரதுக்குள்ளே மழையில வந்து சின்ன பசங்க நினைஞ்சிருவாங்க, இல்லைனா கூட்டு போயிருப்பேன். ஸோ இப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு போக கண்டிப்பாக பண்ணுறேன். பாய். நாங்கள் வந்து இப்போ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மழை இல்லை, ஆனால் கண்டிப்பாக மழை பெய்யும். சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டே, வந்து சில்லுன்னு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு தான், ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் பக்கத்தில் தான். கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை வந்துட்டு அங்கேருந்து ஷூட் பண்ண முடியலைங்க, கடைக்கடைன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து இது இந்த மாதிரி மாடல் தான் நான் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வாங்கினது இந்த பிளெயினாக இருக்கும் தெரியுமா, நான் வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இது வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக கூட திறந்து தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்க இது டைட்டாக மூடி இது மட்டும் ஓப்பன் பண்ணி இப்படி குடிச்சிக்கலாம். நான் இப்படியே கொடுக்க சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இது எவ்வளோ நாளைக்கு தெரியல. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். தர அப்புறம் இன்னொன்று கலர் வந்து இந்த மாதிரி கலர் ஒன்று வாங்கியிருக்கேன், ரெட்டு ஒன்று வேறு. அப்புறம் வந்து நாளைக்கு லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதனால அகெயின் ஒன்று திருப்பி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே. அன்றைக்கி வாஷ் பண்ணி காய வச்சு வச்சது தான், 1 week ஆகிடுச்சு இல்லையா, அதனால் திருப்பி கொஞ்சம் காய வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நாளைக்கு லஞ்சுக்கு வந்து நான் தாளிச்ச சாதமும் கேரட் பொரியலும் பண்ணலான்ருக்கேன். அதனால் கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா நாளைக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இனிமேல் ரொட்டீன் மண்டே ரொட்டீன் ஆஸ்வெஷல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸும் கூட நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மூடி வந்து காஞ்சிருச்சு, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் வச்சுருக்கேன், வாஷிங் மிஷின் மேலே வச்சுருக்கேன் நல்லா காயறதுக்கு. இது பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 kg கேரட். அவங்க மூணு பேருக்கும் கொடுத்துட்டு பேலன்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேர் எடுத்துப்போம், அதுக்காக தான். இல்லைன்னா இந்த அளவுக்கு வேண்டாம். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். தீர்த்தம் வந்து எக்கு எப்பவுமே பாயில் பண்ண தான் கேட்பேன், இன்றைக்கி அவ்வளோ வறுத்த முட்டை தான் கேட்டிருக்கா, அதனால் அவளுக்கும் அதுதான். ஸோ சாதம்லாம் வடித்தாச்சு. இனிமேல் டுமாரோ வந்து எல்லாருக்குமே எல்லா அம்மாக்களுக்கும் மண்டே ரொட்டீன், 1 week ரெஸ்ட் இருந்தது, இப்போ முடிஞ்சு கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இனிமேல் அதே ஆஸ் யூஷுவல் அந்த ரொட்டீனே அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து மண்டே, நேற்று வீடு அதோட நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அவங்கள தான். இப்போ 2 பேருமே கிளம்பிட்டு ரெடியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. 1 week கழித்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கருண் வந்து தூக்கம் ஒரு வாரம் நல்லா காலையில் 2 மணி நேரம் தூங்கிட்டாங்கல்ல, அதனால் இன்றைக்கி திருப்பி வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, ஏர்லி மார்னிங் அந்த 6:00 எழுந்திருக்கிறது, அந்த ஒரு வீக்னஸ் இன்றைக்கி டைம்லேயே சோம்பலாக இருக்கான், ஆனால் செட் ஆகிடுவான் 1 day தான். தீர்த்தம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கா. இப்போ நான் வந்து நாங்களாம் ரெடி நான் ரெடியாகிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஆட்டோ வந்தோடனே கிளம்ப வேண்டியது தான். இனிமேல் மண்டே ரொட்டின் இப்படி மண்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் ரொட்டின் இப்படியே போகும்.
ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டேன். நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் மிஷின் போட்டுட்டு மிஷின் பாதியாக போது நடுவில் வந்து பசங்களை யூனிஃபார்ம் துவைச்சி சீக்கிரமாக போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை டைமாக இருக்குது இல்லையா, அதனால் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிச்சனில் சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து யூனிஃபார்ம் வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் காஞ்ச அப்புறம் உள்ளே கூட போட்டுக்கலாம்ல, தண்ணி வடிஞ்சிச்சு. ஏன்னா ஹேண்ட் வாஷ் தானே, அதனால் மிஷினில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால அந்த தண்ணி எப்படி சொட்டும். ஸோ மேலே போட்டேன்னா அப்புறம் மழை வெஞ்சால் உள்ளே போட்டுக்கலாம். அதனால் நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். துணி தைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து என்ன குழம்புனா வெண்டைக்காய் தேங்காய் அரைச்சி வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய்லாம் கொஞ்சமாக போதும். முதலே வந்து நான் கடையில் எண்ணெய் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். ஏன்னா வெண்டைக்காய்ங்கிறதுனால நம்ம வடவழப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம சாம்பாராக இருந்தாலும் சரி நான் எந்த குழம்பாக இருந்தாலும் வதக்கிடுவேன். அதை வதக்கிட்டு தக்காளியும் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு தான் நான் துவைக்கிறதுக்கே போனேன். அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் வந்து கடுகு ஜீரகம் போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கிட்டு அதில் ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்தேன். குழம்பு கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் அரை அளவு போதும், அவ்வளோதான் குழம்பு. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அது ஒரே ஒரு வெங்காயம் வந்து குட்டியை கட் பண்ணி போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரே தக்காளி போட்டு வதங்கிட்டு அப்புறமா அந்த வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் போட்டுட்டு அது அவ்வளோ வதங்கின ஆல்ரெடி நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், மிக்சர் மிளகாய்த்தூள் இருந்தால் அது மட்டும் போட்டால் போதும். என்கிட்ட இப்போ அது இல்லை, அதனால் தனித்தனியாக போடுறேன். சிலதுக்கு வந்து நான் தனியாக தனி மிளகாய்த்தூள் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும், அதனால் அதுக்கு நான் வந்து மிக்சர் போட மாட்டேன். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நம்ம மிக்சர் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும் தெரியுமா, கொதிச்சுட்டு அப்போ வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சுரண்டின தேங்காய் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பத்தை போட்டேன். அதை அடித்து அதில் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஆஃப் பண்ண வேண்டியதான். தாளிக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முதல்ல தாளிச்சிட்டோம் இல்லையா, அதனால் சாம்பாருக்கெல்லாம் நான் முதல்ல தாளிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குழம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா எண்ணெயெல்லாம் அதுவும் அவ்வளோ சேர்க்க மாட்டோம். சாம்பாராக இருந்தால் கூட நான் கடைசியில் தாளிக்கும் போது தான் வதக்கிறதெல்லாம் இல்லை. பருப்பெல்லாம் வெந்துச்சுன்னா அதில் காய் போட்டுட்டு வேக வச்சுட்டு கடைசியில் தாளிப்பேன். மேக்ஸிமம் குழம்பு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் தான் நான் அந்தளவுக்கு சேனலை நான் பொரியல் தான் பண்ணுறேன். இப்போது சேனை வறுவல்லாம் பண்ணுறதே இல்லைங்க. அப்பா எவ்வளோ எண்ணெய் தெரியுமா, அதில் நம்ம உடம்புல தானே போகுது. சரி ஓகே, இப்போ தக்காளி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு, நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நான் இதெல்லாமே வந்து நான் எங்கள் வீட்டில் பண்ணுற எல்லா குழம்போட ரெசிபியும் வந்து நான் முதல்ல என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸ் தான் நிறைய போட்டு நான் இப்போ எல்லாமே போட்டேன். எல்லாம் போட்டு எனக்கு வர ரெசிபிஸே இல்லைங்கிற பட்சத்தில் தான் நான் வ்ளாகே ஆரம்பித்தேன். ஏன்னா ரெசிபிஸ் கூட யாரும் பார்க்குறதில்ல. ஏன்னா எல்லோரும் பெரிய பெரிய சேனல் தானே பார்ப்பாங்க, மெட்ராஸ் சமையல், ஹேமாஸ் கிச்சன் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் நான் கூட அப்படி தான். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம என்ன தான் இது பண்ணி போட்டால் கூட பார்க்க மாட்டாங்க, வ்ளாக்ஸுக்கு மாறிட்டேன். நம்ம எது வந்து ட்ரெண்டிங்கோ அதில் தான் மாறதான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ நானே ஒரு ரெசிபிஸ் பார்க்குறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணேன்னா மெட்ராஸ் சமையல் காமிக்கும், திண்டுக்கல் ஃபுட் கோர்ட் காமிக்கும், அப்புறம் அந்த ஹேமாஸ் கிச்சன் அந்த மாதிரி தான் காமிக்கும். எல்லாமே நம்ம இதெல்லாம் சர்ச் பாரில் குக்கிங் கண்டிப்பாக வராது என்று சொல்கிறேன். அதனால் வந்து வ்ளாக் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் போடணும். இன்றைக்கி வந்து சாதம் வந்து காலையிலே வந்து நான் வடிச்சிட்டேன். எங்கள் தருண் கிட்ட என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் பண்ணும்போது எங்களுக்கு அப்புறமா தனியாக பண்ண தேவையில்ல. அப்புறம் நைட்டுக்கு ஈவினிங் தான் பண்ணுவாங்க. அப்புறம் பொரியல் வந்து இன்றைக்கி கேரட் பொரியல். ஸோ அவங்களுக்கும் பண்ணும்போது எனக்கும் என் மாமியாருக்கும் சேர்த்து பண்ணிட்டேன். நைட்டுக்கு வந்து எதுங்கிறதுனால பொரியல் தேவையில்லை. அப்புறம் இன்றைக்கி டொமோட்டோ ரைஸும் கேரட் பொரியல் தான் பண்ணேன். எப்படியும் நம்ம சாதம் கட்டும்போது பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் வரும். ஸோ மதியானத்துக்கு நான் எடுத்துப்பேன். கரெக்டெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, எப்படியாச்சும் பேலன்ஸ் வரும். இது வந்து உரத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி தேங்காய் அரைச்சி வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துடுறேன். கரண்ட் போயிடுச்சுன்னு அவ்வளோதான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து வதக்கிட்டு இருந்தேன் இல்லையா காயெல்லாம், அந்த கேப்பில் வெளியில் மழை துருள் போட்டுச்சு. நான் வெளியில் எதேச்சியாக போ பார்க்கும்போது கீழே போகல, தூரல் போட்டால் எப்படி இருக்கும், நல்லா பெய்யல தூரல் போட்டிருந்தது. சரி நான் வெட்டிட்டேன். இப்போ தானே யூனிஃபார்ம் போட்டு வந்தேன், எப்படி அந்த ஈரம் வந்து அப்படியே தான் இருக்கும், ஹைட்டாக தான் பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வருது, அதனால் நான் எடுத்துகிட்டு வரல. தேங்காய் அரைச்சாச்சு. அந்த வெண்டைக்காய்லாம் வதக்கிட்டு மசாலாத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேங்காய் ஊற்றினா அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சுன்னா எனக்கு குழம்பு ஆசி டக்குன்னு ஆகிடும். இந்த வெண்டைக்காய் வந்து முதல்ல ஃப்ரை பண்ணுறதுனால நான் டிவி வந்து மியூட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும், மியூசிக் ஆட் ஆகிடும்ல, அதனால் பிக்சர் மட்டும் போட்டால் வராது, வாய்ஸோடு வரும்போது தான்.
இது இப்படி தான் அங்கே கிளைமேட் இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து தீபாவளி நெக்ஸ்ட் வீக் வந்து தீபாவளி நீங்கள் எல்லாருமே ஷாப்பிங் பண்ணிட்டீங்களான்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளி பிக் ஃபெஸ்டிவல் இல்லை, எல்லாருமே ட்ரெஸ் எடுப்போம். ஆக்சுவலி எங்களுக்கு தீபாவளி இல்லை, நாங்கள் ஓணம் விஷு அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் மந்த் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே வருது, எங்களுடைய ஆனிவர்சரி வருது, அப்புறம் தருண்தித்தோட பர்த்டே வருது. ஸோ ஷாப்பிங் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போன டைமில் போயிருந்தேன் இல்லையா, ஒன் வீக்கு மேலே ஷெல்ஃப் ரொம்ப மிஸ்ஸியாக இருந்தது. என் வரத்துக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து மேல் ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. தருந்தீட்டா தான் மேலே மேலே ஏறி ஏறி இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ க்ளீனாக இருக்குது. நான் வந்து மீஷோவில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, நம்ம என்ன தான் வந்து நம்ம கட்டப்பயிலெல்லாம் போட்டு வச்சா கூட ஓப்பன் ஷெல்ஃப் பார்க்கும்போது ஒரு மிஸ்ஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான். நமக்கு இப்போ வர வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கபோர்ட் சிஸ்டம் இருக்குது, அதனால் உள்ளே என்ன இருந்தாலும் அப்பியரன்ஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது நீட்டாக இருக்குன்னு க்ளோஸாக இருக்கு இல்லையா, உள்ளே தானே மிஸ்ஸியாக இருக்க போகுது. பட் ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து அப்படி இல்லை, நம்ம என்ன தான் வச்சால் கூட அந்த அப்பியரன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. முதல்லலாம் ஓப்பன் ஷெல்ஃப் தாங்க இருந்ததுன்னு அதை சொல்லலை, பட் வந்து இப்போ காலம் மாறிட்டே இருக்குல்ல, அதனால் நான் வந்து மீஷோவில் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு, நமக்கு நீட்டாக இருக்கும், நிறைய க்ளோத்ஸ் வந்து துணி வந்து வைக்கிற மாதிரி இருக்கிறது தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஓகேங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். 2 டேஸ் வீடியோ ஆட் பண்ணியிருந்தேன், சண்டே அண்ட் மண்டே. ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருக்குன்னா, இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.